வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் செய்ய இருக்கிற ஆசனம் அர்த்த உத்தானாசன், அதாவது பாதஸ்தாசன் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் தான் இருக்கும். ஆனால் கைகள் கொஞ்சம் ஒரு முழத்துக்கு முன்னாடி வைக்கணும். பாதஸ்தாசன் சார் பண்ணுறோம் நாமன்னு சொல்லுவாங்க. அதாவது பெல்லி இருக்கிறவங்க, இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து பாதஸ்தாசன் சரியாக வராது. அவங்களாம் இந்த உத்தான் ஆசன் பண்ணணும். அதாவது இந்த உத்தானாசன் எப்படி வரணுன்னா, ஒரு ஏழு மாதிரி நின்றுட்டு கைகளை மட்டும் தரல வைக்கணும். உங்கள் உடம்பை நேராக நின்றுட்டு முன்புக்க வளைஞ்சிட்டு ஏழு மாதிரி வளையணும். அப்புறமா கை மட்டும் தரல வைக்கணும். வச்சிங்கன்னா ஒரு நல்ல பாவை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? பானாவை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன ஆகும்னா, நல்ல கால்லாம் இழுத்து விடும். கால், அதாவது தொடைக்கு பின்பகுதி இருக்குல்லையா, அந்த தசைகளை நல்லா இழுத்து விடும். அப்புறமா உங்களுடைய முதுகு தசைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் ஆகும். நல்லா அதுவும் கெட்டிமனும் ஆகக்கூடாது. ஸ்ட்ரென்த்துன்னா அது எப்போ நீங்கள் பயன்படுத்தினோ அந்த தசைகளை, அப்போ அது நல்லா வலுவாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய வயிறு தசைகளாக இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா அந்த இறுக்கம்லாம் போய் லூசன் கிடைக்கும். அப்புறமா தோள்பட்டை எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளும் கூடவே சேர்ந்து நல்ல பலம் கொடுக்கும். இப்படி முன்பக்கம் வலையும் ஆசனம் பண்ணும்போது தான் உங்களை அந்த வயிறெல்லாம் நல்லா சுருங்கும் தன்மை கொடுக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும். நம்ம நிறைய முறை பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கேன் இல்லையா. அது மாதிரி இது அப்போ தான் பாதஸ்தாசன் நல்லா பண்ண வரும். சில பேருக்கு வந்து அந்த முதுகு எலும்பு சோலியாசிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கொஞ்சம் வளையும் தன்மையெல்லாம் இருக்காது. சரியா ஒரு பக்கம் வளைஞ்சு ஒரு பக்கமாக போ, இடது பக்கமாக வளைஞ்சுனா அந்த பக்கம் போயிடுவாங்க, ரொம்ப நிறைய போயிடுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி நிதானம் பண்ணணும். சில பேர் கை எட்டலை, ரொம்ப கீழே குனிஞ்சு கை வைக்க முடியாதுங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து யோகா டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி வச்சுட்டு பண்ணலாம், சின்ன ஸ்டூல் வச்சுட்டும் அது மாதிரி பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, செவரோரமாக ஒட்டி நின்றுட்டு அந்த செவரு மேலே கைகளை வச்சுட்டு சவுண்ட் மாதிரி நிற்பாங்க. ஒரு கை மட்டும் இறக்கி வச்சுட்டு ஏற்றுவாங்க, இன்னொரு கை மட்டும் இறக்கி வச்சுருவாங்க. உங்கள் உச்சந்தரம் மட்டும் அங்கே கொஞ்சம் செவத்தில் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது பண்ணுறதுக்கு. நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வருது செய்வோம். செய்ய செய்ய பழக பழக எல்லாம் வந்துடும். சரியா நேர்களே, இன்றைக்கி நம்ம செய்யிருக்கிற இந்த அர்த்த உத்தானாசன் நின்ற நிலை செய்கிற ஆசன வகையை சேர்ந்தது. இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா எது பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸே சொல்லுவாங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு பயந்து அது ஸ்ட்ரெஸ்ஸுன்றவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. உடல் வந்து ஒத்துழைக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அந்த உடல் ஒத்துழைச்சாலே வந்து கண்டிப்பாக அந்த வேலை சுகமாக முடிஞ்சிடும், சுமூகமாக முடியும். அந்த மாதிரி ஒத்துழைக்கலை அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறத்துக்கு சான்ஸ்னால், ஐயோ முடியலையே நம்மளால் ஏன் இந்த மாதிரி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்களே, அந்த வருத்தம் வந்து போக போக உள்ளே வந்து ரத்த ஓட்டம் எல்லாம் பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் இல்லையா. அப்புறமா அவங்கள இயக்கமே குறைஞ்சினே வரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுதோ அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பலன் இருக்குது. அதில் இந்த மாதிரி யோகாலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ செஞ்சு பார்ப்போமா இந்த ஆசனம் எப்படி வருதுன்னு. அதாவது முதல்ல இது நார்மலாக நிற்கிறீங்க இல்லையா, பாதஸ்தாசனம் பண்ணுறதுக்கு எப்படி நிற்போம் அந்த மாதிரி நார்மலாக நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் இந்த பக்கவாட்டில் செஞ்சு காமிச்சா உங்களுக்கு புரியும். நல்லா நேராக நிற்கிறேன், கால்கள் நார்மலாக ஒரு ஸ்டாண்டிங் ஆசனாஸ் நிற்கும்போது நகரில் தாளாசன் நிற்கும்போது நின்றுக்கோங்க. பக்கவாட்டில் கைகளை உயர்த்திட்டு ஒரு ஏழு போல் வரையணும். முதல்ல இப்போ கைகளை மட்டும் இறக்கிட்டே வரேன். கால் நேராக இருக்குது, கையும் நேராக இருக்குது, உடம்பும் நேராக இருக்குது. திருப்பி அப் பண்ணும்போது நிதானமாக எழுந்துட்டு கைகளை விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இந்த பாதம் இந்த இதெல்லாம் நல்ல இழுக்கும், விறுவிறுன்னு இழுக்கும். கழுத்து அந்த கோர் சொல்லுவாங்க இல்லையா, முதுகு எலும்பு தசைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெச்சாகும். நல்ல அந்த ஸ்ட்ரெச்சிங் தான் உங்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும். சில பேருக்கு வந்து வேரிகோஸ் இருக்கும், அது ரொம்ப சரியாகிறதுக்கு நிறைய ஈஸியான மெத்தட். பாருங்கள் ஒரு ஆசனம் செய்யும்போது எவ்வளோ பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ மறுபடியும் ஒரு செய்கிறேன் பாருங்கள், நேராக நிற்கிறேன், நிதானமாக பண்ணுங்கள். பக்கவாட்டில் கையை உயர்த்திக்கோங்க, நேராக மூச்சு விட்ட நிலையில்
அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 5 எண்ணிக்கு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 10 வரைக்கும். அது ஒரு நீங்களே எண்ணிக்கணும் மனசுக்குள்ளே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி எண்ணிங்கனா போகிறோம். அதுக்குள்ளே அந்த மூச்சு காற்று உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். திருப்பி மறுபடியும் எழுந்து வரும்போது உங்களுக்கு அது சரியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு இங்கெல்லாம் ரொம்ப இழுக்குது இல்லையா, இங்கே இழுக்கும், தோள்பட்டை கொஞ்சம் இழுக்கும், இந்த இடத்துல இழுக்கும். அதுக்கு நார்மலாக நீங்கள் தாடாசனின்னு ரிலாக்ஸ் பண்ணாலே போகிறோம். சில பேருக்கு வந்து இந்த ஆசனம் செய்யும்போது ரொம்ப முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அர்த்தக்கடி பண்ணிக்கோங்க அல்லது பெரிய ஆசனம் பண்ணிக்கோங்க. அதே தான் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. நேராக நிற்கிறீங்க, பின்பக்கமாக உங்கள் முதுகு பின்னாடி நல்ல இடுப்பு கீழே நல்ல கை அழுத்தி வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்த நிலை பின்பக்கமாக வளையுங்க, கால் நேராக இருக்கணும், இடுப்புக்கு மேலே தான் வளையணும். விட்டுறீங்க. இது என்னென்ன எப்படி எவ்வளோ முன்பக்கம் வளைஞ்சிங்களோ அதுமாதிரி பின்பக்கம் வளையிறீங்க. அப்போது நல்ல அந்த கோர் ஃபுல்லாக தான் உங்கள் முதுகு தண்டு வரும், அதை ஒட்டியிருக்க தசைகள், அந்த நரம்புகள், நாடிகள் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ முன்னே வளைஞ்சோ அதேமாதிரி அவ்வளோ பின்னே வளையும் போது அந்த ரத்த ஓட்டம் மாறுபடுது. கண்டிப்பாக தோலுக்கு உள்பக்கம்லாம் அந்த ரத்த ஓட்டம் நல்லா போகும்போது ஏற்கனவே நீங்கள் முன்பக்கம் வளைஞ்சிருக்கீங்க, திருப்பி எழுந்துக்கும் போது பின்பக்கம் வளையும் போது நிறைய ஆக்சிஜனோடு கலந்த ரத்தமானது தோலுக்கு அடியில் போச்சுன்னு வச்சுங்களேன், கெலோஜன் சொல்லி தோலுக்கு அடியில் இருக்க அந்த கொழுப்பு படிமெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ஃபார்ம் ஆகி அந்த கொழுப்புலாம் கரைக்கும், கெட்டிமனாக இருக்குது, அது கட்டிகளாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வராது. அதனால் உஷ்ணம் தோலுக்கு கீழே இருக்க நல்ல உஷ்ணம் குறையும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா முன்பக்கம் வலி ஆசனம், பின்பக்கம் வலி ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு இல்லை நிறைய. அதாவது வயது முதிர்ந்த பிறகு வெல்ல முடியுதுன்னா அது அவ்வளோ தெரியாது, அந்த வயசு சொல்லிக்கலாம். ஒரு 20 வயசுலேயே எனக்கு வெள்ள முடியும் வெள்ளையாகுது அப்படின்னா ஒரு பித்தமாக இருக்கலாம் காரணம் மெயினாக இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதே அளவு நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க, அதே அளவு எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ பாதாம் எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு 4 ஸ்பூன் அளவு இதை எடுத்துக்கணும். பாதாம் எண்ணெயும் அதே மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு எலுமிச்சம் சாறும் 4 ஸ்பூன் எடுக்கணும். புரியுதுங்களா? அது சமளவு எடுத்து நல்லா கலந்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ்ஸாக இருக்கும், அது பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. அதை தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு நைட் படுத்துட்டு காலையில் இருந்து நார்மலாக வாஷ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க, போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாரத்துக்கு 2 நாள் குளிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும், அப்புறமா நல்லாவே மாறும், பித்தமும் குறையும். செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.